ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் ஃபுட்டி கிளப். இப்போ நம்ம ஸ்ரீலங்காவுக்கு வந்திருக்கோம். நைட்டு 1 மணிக்கு வந்து நாங்கள் ஃப்ளைட்லேருந்து இறங்கினோம். அங்கேருந்து கொழும்பு சிட்டிக்கு போகிறதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 40 கிலோமீட்டர் இருக்குது. அதனால் நாங்கள் ஒரு வண்டி அமர்த்தி ஒரு கார் வாடகைக்கு எடுத்து அதில் போனோம். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா நைட்டு ஒரு சின்ன லாஜில் தான் தங்கினோம். அதுக்கு வந்து அரௌண்ட் ஒரு 4000 ருபீஸ் ஸ்ரீலங்கன் ருபீஸ் வந்தது. நம்ம காசுக்கு ஒரு 1200 ரூபா. கொழும்போட அட்மாஸ்பியர் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட கேரளா மாதிரியே இருக்கும். அங்கே கேரளாவில் எந்த மாதிரி இருக்குது வெதர் அதே மாதிரி தான் இருக்கும். நாங்கள் காலையில் கிளம்பிட்டு வெளியே சாப்பிட போகலாமேனு போனோம். போகிற வழியில் வந்துட்டு நாங்கள் இந்த கடையை பார்த்தோம், லாட்ரி கடைங்க. ஆமாம், கேரளாவில் இருக்கிற மாதிரி இங்கேயும் வந்து லாட்ரிஸ் நிறைய இருந்தது. ஆனால் ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி. சரி ஓகே, 2 லாட்ரி வாங்கலாமேன்னு சொல்லிட்டு அங்கே போயிட்டு நின்று 2 லாட்ரி வாங்கி வச்சோம். கிட்டத்தட்ட இந்தியா ரூபாய்க்கு ஒரு 50 ரூபாக்குள்ளே தான் வந்திருக்கும்னு நினைக்கிறேன். அப்பாடா ரொம்ப பசிக்குது, காலையிலே எங்கேயாவது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி கிளம்புனோம். அப்போ தான் இந்த இடத்த பார்த்தோம். இந்த இடம் பாருங்கள், இது பேர் வந்து ஃப்ளோட்டிங் மார்க்கெட், கிட்டத்தட்ட பேட்டா அப்படின்ற ஒரு இடத்துல இருக்குது. ஸோ அங்கே காலையிலே பார்த்திங்கன்னா கொழும்பில் அதுதான் ஒரு நல்ல விஷயம். என்னென்னா வந்து நம்ம ஊர் இட்லி தோசை மாதிரி கிடையாது, நிறைய ஐட்டம் இருக்கும். ப்ளஸ் நான்வெஜ்ஜஸ்லாம் எல்லாமே அங்கே இருந்தது. ப்ளஸ் அங்கே என்ன ஒரு இதுனால் வந்து எல்லாமே ரொம்ப காரமாக இருக்கும். அது மட்டும் காரம் ஒத்துக்காதவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும். மற்றபடி வந்து சாப்பாடு சூப்பராக இருக்கும். இப்போது இந்த ஹோட்டலில் தான் சாப்பிட போகிறோம். நல்லா இருக்குது பார்க்குறதுக்கே. எக் ரைஸா? இது என்ன? இது வெஜிடபிள் இது மாதிரி நல்ல இஸ்க நமக்க சப்ஸி சப்ஸி சிக்கனா? டபுள் சிக்கன் டபுள் சிக்கன் டபுள் சிக்கன் டபுள் 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 சிக்கன். இது மேல 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 ரைஸ் அண்ட் கறி. ஓஹோ, இது என்ன சிக்கனா பாப்படா? இது கீரையா? இது ஃபிஷ் தானே? பூசணிக்காவா? என்ன சரி சாப்பிட்டீங்களா? அப்படி நல்லா இருக்கும். இந்த ஃபுட்ஸ் எல்லாமே நல்லா இருக்கும். வெள்ளை ரைஸ் சர்ப்ரைஸ். நாங்கள் பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ், அப்புறம் வந்து பரோட்டா, சப்பாத்தி இதெல்லாம் ஆர்டர் பண்ணியிருந்தோம் மார்னிங் சாப்பிட. இதுதான் வந்து ஸ்ரீலங்கா ஃப்ரைட் ரைஸ். ஸோ இது கூட வந்து மிக்ஸ் பண்ணி சாப்பிட்றதுக்கு சில்லி சம்பல் அப்படின்னு சொல்லி ஏதோ கொடுத்துருக்காங்க. காரமாக இருக்குமா? ஆல்ரெடி நமக்கே அல்சர் இருக்குது, கம்மியாக எடுத்துக்குவோம். ரைஸ் எல்லாம் நம்ம பாஸ்மதி ரைஸ் மாதிரி இல்லை, நார்மல் ரைஸ் தான், ஆனால் ஃப்ரைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. ஓகே, ஃப்ளேவர்லாம் நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும் உண்மையில. அதாவது இந்த ஃப்ரைட் ரைஸ் வந்து தேங்காய் எண்ணெயில் பண்ணியிருக்காங்க, நல்ல ஃப்ளேவராக இருக்குது. கிட்டத்தட்ட அந்த சில்லி சம்பளும் வந்துட்டு அதே மாதிரி தான், தேங்காய் எண்ணெய் போட்டு பண்ணியிருக்காங்க. காரமாக இருந்தாலும் நல்ல ஃப்ளேவர் ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இந்தியா ஃப்ரைட் ரைஸை விட நல்லா இருக்குது உண்மையிலே. ஓகே, பை பை. புரியுது. இப்போ எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா டீ குடிக்க போறோம். அதாவது இன்னொரு எண்டில் இருக்கிற அந்த ஒரு ஹோட்டலுக்கு போறோம். அங்க டீ நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. சும்மா சுத்தி பார்த்துட்டு அப்படியே டீ குடிக்கலாம்னு சொல்லிட்டு போயிட்டு இருக்கோம். ஸ்ரீலங்காவில் ஒரு ப்ராப்ளம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அங்கே வந்து பால் கிடைக்காது, எல்லா இடத்துலையும் மில்க் பவுடரில் தான் டீ போடுவாங்க. ஸோ அங்கே வந்து டீ மட்டும் கொஞ்சம் டேஸ்ட்டாகவே இருக்காது. பஸ் ஸ்டாண்ட் போகிறோம். பஸ் ஸ்டாண்டு போயிட்டு நேராக வந்து என்ன ஷூ போகிறோம். ஷூ இல்லை ஜூ. பாய், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.